ரொம்ப நன்றி சொல்லணும் என்னுடைய இயக்குனர் தளபதி சார் அவங்களுக்கும், என் மானசீக குருநாதர் ஆர்ய உதயகுமார் சார் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இதை கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் நடிச்சிருக்கிறது வேலராமூர்த்தி சார். அவங்க என்ன சொல்கிறதுனா, எனக்கு வந்து என் மேலே வந்து அப்படி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு கிஃப்டை கொடுத்தது சுதாகரண்ணன், நலீம், ஷான், அந்த மூணு பேர் தான் வந்து எனக்கு அவருடைய நட்பும் அவருடைய அந்த ஒரு அப்பாசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். கிட்டத்தட்ட வந்து என்னை எதுவுமே கேட்கல, நான் என்ன பண்ணணும் அப்படின்றது கூட கேட்கல. அப்படி வந்து கேமரா முன்னாடி நின்னாங்க, டப்பிங் பேசிவிட்டு அவங்க சொன்னாங்க நான் நினச்சதோட பெட்டராக வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை பற்றி நிறையா சொன்னாங்க, சாரும் அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான்கடவுள் ராஜேந்திரன் சார், நான்கடவுள் ராஜேந்திரன் சார் வந்து இது இப்போது இதுவரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கார். அவரை அப்படியே இன்னொரு டைமென்ஷனில் மாற்றி காட்டுறது தான் யவனும் புத்தனோட படம். அவரை ரசிக்கிற அனைவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக மாறும். நபி நந்தி இந்த படத்துடைய கதாநாயகன். ஏன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் வந்துட்டு அவரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு 6000 அடி ஹைட்டில் ஒரு மலை கிராமம், அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த மலை கிராமத்தில் வந்து மிருகங்களுக்கு நடுவே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா அங்கே சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிடும். ஸோ அவங்க அங்கே தான் வாழணும். ஸோ அந்த மக்களை பற்றிய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணுங்கும் போது, ஒரு மலங்காட்டில் ஒரு 6000 அடி ஹைட்டில் மிருகங்களுக்கு நடுவே வாழக்கூடிய ஒருத்தன் கமர்ஷியல் ஹீரோவாக பண்ண முடியாது. அந்த மலங்காட்டுக்குள்ளே ரூம்லாம் கிடைக்காது, அங்கே இருக்கிற குடிசைங்கள்லாம் தங்கி ஆகணும். நம்ம இங்கே நினைக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அங்கே கிடைக்காது, ஓப்பனில் தான் இருக்கணும், ஓப்பனில் தான் குளிக்கணும். ஸோ சைக்கிள் கூட போகாது, தடுக்கி விழுந்தால் 6000 அடி பள்ளம். அங்கே தான் சங்கிலி முருகன் சார் முதற்கொண்டு வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு பையன் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ நினச்ச டயத்துக்கு வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காமல், வேறு படத்துக்கு கமிட்மெண்ட் வச்சுருக்கவங்களே இதில் கமிட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது, அந்த மலையில் போய் ஷூட் பண்ணுறதுக்கே 1.5 வருஷம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் ஃபயரிங் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஹெவி ரெயினாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த நார்மல் க்ரீன்ஸுக்கு வர்றதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது ரெகுலர் ஹீரோக்கள் வந்து இந்த படத்துக்கு ஷூட் ஆக, அதாவது ப்ராக்டிக்கலாக இது நடக்காது. ஸோ அப்போது அவரை தயார் பண்ணேன், அந்த தயார் பண்ணி அதுக்கப்புறம் சரத்னு ஒரு பையன் சிவாங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு, அவரும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவரையும் தயார் பண்ணோம். இவங்க இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே அவைலபிலிட்டி ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கு தான் அவங்கள சூஸ் பண்ணி தயார் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கரண்ணே, சிங்கமுத்தண்ணே, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு, அதுக்கு மீறி சுப்ராஜ் அண்ணே, அவர் இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு வந்து, ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து எனக்கு நட்பு, பட் இதை ரொம்ப க்ளோஸ் கிடையாது. இந்த படத்தில் நடித்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே கான்டாக்ட் விட்டு போனாலும் அவர் மட்டும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு எனக்கிட்ட மட்டும் இல்லை, லிங்குசாமி சார்கிட்டருந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி அது என் காதுக்கு வந்திருக்கு. சுப்ராஜனுக்கு வந்து என்னோடய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் மரியா முனவர் சார், என்ன சொல்கிறது, அவருடைய குடும்பத்தை வந்து 42 நாள் அவருடைய குழந்தைங்க, அவங்க மிஸ்ஸஸ் யாருமே பார்க்கல, ஒரு காட்டேஜுக்குள்ளே இருந்து இந்த படத்துடைய பின்னணி இசைக்காக சிரமப்பட்டிருக்காரு. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே மலையாக இருக்கேங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஜன்னலை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏகப்பட்ட தண்ணி தேங்கி இருக்கு. அந்தளவுக்கு ஒரு முழு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் அவர் மரியாமனவர் சார். அது படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அவருடைய ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்ட்டு. ஃபுல் படம் வந்து என் கூட மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாக ஃபுல் படம் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவிஞர் சினேகன் அவங்க, கவிஞர் சினேகன் வந்து இந்த படத்தில் எல்லா சாங் அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் என்னை நான் கேட்டுக்கிட்டதுக்காக அந்த படத்துடைய ஓப்பனிங் சாங், இப்போ நீங்கள் பார்த்த சாங்கை வந்து எனக்காக கெட்டப் சேஞ்ச் பண்ணி, அந்த நீக்ரோ கெட்டப் பண்ணுறதுக்கே வந்து மலேசியாவில் வந்து 8 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. அந்த 8 மணி நேரம் அவருடைய ஒரிஜினல் முடி இல்லாமல் 3 கிலோ ஹேர் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை பின்னி வந்தால் ஒரு 2.5 நாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து பின்னும், கிட்டத்தட்ட இழுத்து ஒரு மூட்டையை இழுத்து பிடிச்சி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லா முடியும் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிரமத்தோடு இந்த படத்தை முடித்து அந்த சாங்ஸை பெட்டராக வர்றதுக்கு அவரும் உழைச்சார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் மார்ச்சுவரி எபிசோடு, அந்த லொக்கேஷனு, மார்ச்சுவரிங்கிறது வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது, அது வந்து லைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷன் பார்க்கும்போதெல்லாம் கூட வந்து அவ்வளோ சிரமப்பட்டு அவர் ஆர்ட் டைரக்டர் அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒளிப்பதிவாரும் அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் என்னோடய மாஸ்டர் அசோக் ராஜா, அவங்க எங்கள் டைரக்டர் படத்துக்கும் அவர் தான் மாஸ்டராக இருந்தார். அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போதுலேருந்து நண்பராக இருந்து இப்போ அவர் மாஸ்டராகி பெரிய பெரிய படங்கள் பண்ணதுக்கப்புறமும்
இந்த படத்துக்கு வந்து ஒரு ரோமியோ சாங் பண்ணியிருக்காரு. அந்த ரோமியோ சாங்கு எல்லா பெண்கள் மனசுலேயும் அது ஒரு ரீங்காரமாக ஒலிக்கும். அந்த சாங் வந்து எப்படின்னா சிட்டி ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 ஷிஃப்டிங், அந்த 15 ஷிஃப்டிங்கும் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இத்தனை மணி நேரம் தான் ஷூட்டிங்கு, ட்ராவலிங் டைமு, இதெல்லாம் நம்ம போட்டு நோட் பண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் என் கூட லொக்கேஷன்லாம் பார்த்து 3 நாள் லொக்கேஷன் பார்க்க வர்றாரு அசோக்ராஜ மாஸ்டர். கொஞ்சம் மேடைக்கு வரணும்னு அழைச்சி அன்போடு அழைக்கிறேன். அசோக்ராஜ மாஸ்டர் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்த அவருடைய ஒர்க்கு, அதே மாதிரி தான் சங்கர் டான்ஸ் மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப வந்து எடிட்டர் சுரேஷ் சார் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக, பிரம்மாண்ட ஒரு படமாக வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு என்னுடைய இந்த படம் ஆரம்பித்த டேட்லேருந்து இன்றைக்கு வரையும் என் கூட இருந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிற வரையும் கூட இருக்கிற என் தம்பி முரு, அப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் கேடிஎஸ் பாஸ்கரன், அதுக்கப்புறம் கே சுப்பிரமணியன் அவங்க, அதுக்கப்புறம் ஐ ஜோசப் ஜெய்சிங், எம் கார்த்திகேயன் அண்டு விசி சூரியன், இவங்க என்னுடைய பில்லராக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த தர்ஷினி, அது அப்புறம் ஜோதி, அவங்க எல்லாமே வந்து இந்த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக், ஒரு லெங்க் டைலாக் இருக்கும், அது எல்லாமே முறையாக பயிற்சி கொடுத்து, யாரையும் வந்து டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போய் நிறுத்தி எடுத்துகிட்டு வராமல் முறையாக பயிற்சி கொடுத்து ப்ராப்பராக ஒரு பண்ண ஒரு படம் தான். முழு நீள ஒரு 2 மணி நேர படம், முழு ஆக்ஷன் என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கும். இந்த படத்தை நம்பி தேட்டருக்கு வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏமாற்றம் அடைய மாட்டீங்க, அது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் தயவுசெய்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது இன்றைக்கி இந்த விழா வந்து மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறதுக்கான விழா, இதுக்கு அடுத்து ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு, அதை தொடர்ந்து படம் ரிலீஸுக்காக இருக்குது. இது பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு முழு சப்போர்ட்டு கொடுத்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வெறும் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் பண்ண படம், லவ் பண்ணுறாங்க அதில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை, அதை மீறி ஒரு சமுதாய பிரச்சனை இருக்குது, ஒரு 6000 அடி ஹைட்டில் இருக்கிற மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை இருக்குது, அது அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த படம் போய் எல்லார்ட்டையும் சேரணும். ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, மிருகங்கள் நடமாடுற இடத்துல நீங்கள் ஏண்டா போய் குடியிருக்கீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, மிருகத்து கூட தான் நம்ம வாழ்ந்தோம், இன்றைக்கி அதெல்லாம் அடித்து துரத்திட்டு நம்ம வந்து கட்டட காடை மாற்றிட்டோம், அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டோம்னா அங்கே வந்து சமூக விரோதிகள் போய் கூடாரம் போட்டுருவோம். ஒரு மலைவாசி மக்கள் வந்து 10 இராணுவ வீரனுக்கு சமம், அவன் தான் காவல்துறைக்கு அங்கே என்ன நடக்குது, யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, காட்டுக்குள்ளே என்ன நடமாட்டம், அத்தனை தகவலும் அவன் தான் கொடுக்குறான். அவனை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கவர்மெண்ட் காதுக்கு கேட்கணும், அந்த மக்களுக்கு வந்து இது அந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்கான மருத்துவம் கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும். ஸோ இதுக்கான தகவல் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதுல தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேருதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். அதுக்கு நீங்கள் உதவி புரியணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி, ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் விஜயசேகரன் அவர் கூட இந்த படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய வெற்றியோட பக்கத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நகரும் போதும் இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாகவும் இந்த இடத்துல நான் சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் மற்ற படத்தோட வேலை செஞ்சதை விட அதிகமாகவே நான் வேலை செஞ்சுருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன் கூட வேலை அதிகமாக வாங்கியிருக்கிறாரு என்னை. முதலிருந்தே குடும்பத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என் படத்தில் ஒர்க் பண்ணுன்னா நீங்கள் வந்து இங்கே வச்சு எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபாரின் கூட்டு போய் தான் கம்போசிங்க. ஏன்னா ஃபாரினில் போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, டோட்டலாக நம்ம மறந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை மட்டும் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு இடம் வேணும், இங்கே இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல அந்த டே பை டே போய் தான் போயிட்டுருக்கோம், ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறத அந்த நீங்கள் இப்போ அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த டூண்ட்டு நாங்கள் எங்களுடைய கம்போசிங் டிஸ்கஷன் கவிஞர் ஸ்நேகன் கூட ஃபுல்லாக அந்த நாங்கள் நடந்து அந்தந்த இடத்துல தான் எப்படி எப்படி வரணும்னு அந்த இந்த ப்ராஜெக்டோடைய சாங்ஸ் எல்லாம் அப்படின்னு அவ்வளவு கனவு கண்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் இது இந்த லெவலுக்கு வந்திருக்குது. கவிஞர் ஸ்நேகன் அவரோட இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் எனக்கு நீண்ட கால நண்பர், ஏன்னா நான் ஆக்சுவலாக சவுண்ட் இன்ஜினியராக இருந்து மியூசிக் டைரக்டராக இருந்தேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது அவருடைய முதல் பாடலே நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அவரவர் வாழ்க்கையில் 1000 1000 அர்த்தங்கள். ஸோ அதிலிருந்து எங்களுக்கு நெருங்கிய பழக்கம்.
இந்த படத்து மூலயமா இன்னும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இந்த படத்து பாடல். ஏன்னா நார்மலாக வேறு வேறு படத்துக்கு என்ன பண்ணணுன்னா கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம், அவங்க டியூனுக்கு பாட்டு எழுதி அனுப்புவாங்க. இது எல்லாம் சேர்ந்து அதாவது அந்த இடத்துலே அந்த கம்போ டியூனுக்கு என்ன வரிகள் அப்படிங்கிறத அவ்வளவு இதாக போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி அவருடைய வரிகளுக்கு நான் இசையமைக்கிறதும் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் அதை பற்றி சொல்லணும்னா, அவர் சொன்ன மாதிரியே நிறைய நாள் எடுத்து பண்ணோம், நைட் அண்ட் டே பண்ணோம். வெளியில் என்ன நடக்கு அப்படின்னு தெரியாத அளவு கூட அந்த இதில் உட்காந்துருக்கோம். ஏன்னா டெக்னிக்கலாகவும் இதில் நாங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறனால அந்த ப்ராஜெக்ட் வந்து டெக்னிக்கலாகவும் நல்லா வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பமாக இருக்கும். இந்த படம் எல்லா படத்தோட மிக்சிங்கும் நான் உட்காருவேன். ஸோ அந்த இப்போ சரவுண்ட் பண்ணுறோன்னா அது கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டில் அது வந்து அதுக்கு ஹோப் இருக்கணும். இந்த ஸ்கிரிப்டில் அதுக்கு நிறைய ஹோப் இருந்தது, அதோடய சவுண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ மியூசிக் ஸ்கிரிப்டோட சவுண்ட் ஸ்கிரிப்டும் இதில் வந்து அவ்வளோ. உதாரணத்துக்கு ஒரு சீனில் வந்து மட்டும் இவர் ராஜேந்திரனும் அந்த தங்கச்சி கேரக்டரும் அவங்களுடைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இதோட இன்னொன்று சொல்லணும்னா இதோட எஃபெக்ட்ஸ் பண்ண சதீஷ், அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எங்கெங்கே வரணும், இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்கே வரணும் அவர் பிளான் பண்ணி பண்ணால் தான் அந்த சீன் வந்து என்ன ஏதோ நான் வாட்டுக்கு அப்படியே மியூசிக் பண்ணிட்டு போனேன் நீங்கள் வாட்டுக்கு எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு போகணும்னு இல்லாமல் ரெண்டு பேருக்குடைய இதுவும் அதில் தெரியணும் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் மொய்தீன் அவர் எங்களுக்காக அதிக சிரத்தை எடுத்து பண்ணார். மொய்தீன் சாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து இப்போ நார்மலாக எவனும் புத்தன் இல்லை, கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு தேவையான டைட்டில் தான் மீ டூ. இதில் வந்து மீ டூ இருக்குது, ஹீ டூ, பீ டூ, எல்லா டூவும் ஆல் டூவும் இதில் இருக்குது. ஸோ அத்தனை இதுவும் வந்து இப்போ நடக்கிற இது இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையானதை எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் இயக்குனர் விஜயசேகரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு வணக்கம், நன்றி. நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கக்கூடிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். இதுக்காக ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணணும் கேட்டு வேண்டி வேண்டும். தேங்க்யூ. எவனும் புத்தகம் இல்லை இந்த படம் சார் விஜயசேகரன் சார் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க்யூ சார். ஸோ யூஸ்வலாக அவர் மனோரமை சார் ரவி சார் சொல்லும்போது சொன்னார் குணச்சித்திர நடிகைன்னு. எங்களை மாதிரி குணச்சித்திர நடிகைங்களுக்கெல்லாம் கதை வந்து எல்லா படமும் என்ன கதைன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ இல்லை அவசியமோ இருக்கிறது இல்லை. எங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் இல்லை மூணு நாள் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த போர்ஷனில் நான் ஒரு டூ டேஸாக த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இப்போ படம் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு இதனோட பிரமிப்பாக இருக்குது. இப்படி ஒரு கதையில் நம்ம நடிச்சிருக்கோம். அண்ட் ஆல்வேஸ் ஒரு டேரக்டர் நந்தினி மேம் சொல்லுவாங்க எலிசபெத் யூ ஆல்வேஸ் சூஸ் குட் ஸ்கிரிப்ட்ஸ்னு, அப்படி கிடையாது அது கடவுளோட கிருபை. எனக்கு நல்ல படங்களெல்லாம் நான் வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகிறேன் இல்லைனா கூட நல்ல படங்கள் எனக்கு அமைஞ்சிடுது. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ராட்சசன் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு, அதில் ஹீரோ விஷ்ணு விஷால் அம்மாவை நடிச்சிருந்தேன். சின்ன போர்ஷன் ஒரு சீன் அப்படி இருந்தால் கூட நல்ல படங்கள் வந்து என்ன தேடி வருதுன்னு தான் நான் சொல்லணும். அது உண்மையில் இந்த படத்தில் நடித்தது பற்றி எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி மீ டூ, வீ டூ, யூ டூ எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இவ்வளோ, அதாவது ஒரு ஒரு தாயாக ஒரு பெண்ணாக நான் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வேதனை, துக்கம், கோபம், எரிச்சல், ஆதங்கம், இயலாமை எல்லாமே அந்த இடத்துல வெளிப்படுது. என்னென்னா இப்படியெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி, நமக்கு அது நம்மளை பாதிக்காத வரைக்கும் எங்கேயோ யாருக்கோ நடக்குது நம்ம கேட்கும்போது நம்ம அதை மூடி அதை அப்படியே தவிர்த்துட்டு போயிடுறோம். பட் அது நம்ம ஒவ்வொருவரோட வீட்டில் வருதுன்னு போது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக முடியணும். நான் இது வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச முகம் எல்லோரும் அப்பப்போ நான் மீட் பண்ணோம். பட் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன், இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து சமூகத்துக்கு போய் சேரணும். ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் வென்று வரும் ஒரு படம் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி அதில் இருக்கிற சாங் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ரொம்ப அந்த ஆறாறு ஆறாறோன்ற சாங் கண்ணு தெரியாமல் நடிச்சிருந்தேன். அந்த படம் பயங்கர ரீச் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த படம் தேட்டரில் வரும்போது அதுக்கு உண்டான வரவேற்பு கிடைக்கல. அப்போ அன்றைக்கி ஒம்பது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் பட் என்ன ரெக்வஸ்ட் கேட்குறேன்னா இது வந்து கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு ஒரு குழந்தையும் இல்லை ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு ஆணும் கூட பார்க்க வேண்டிய படம். உங்களால் மட்டும்தான் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ஒரு தாழ்வான வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் பற்றி எனக்கு சொல்லியாகணும், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் பண்ணியிருக்காங்க, டைம் இல்லை சுருக்கமாக பேச சொன்னாங்க. ஸோ எனக்கு இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ், தேங்க்யூ. இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்,
ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும். இல்லை ரெண்டு வருஷம் இருக்கும். இல்லை ரெண்டு வருஷம் இருக்கும். அது அவர் ஆரம்பிக்கும் போது மிக அற்புதமான ஒரு டைரக்டர். ஏன்னா முன்னாடி சொன்னார், மியூசிக் டைரக்டர் சொன்னார், ஒரு படத்துடைய இயக்குனர். நான் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 20 இயக்குனரை பார்க்குறேன். அப்படி நடிச்சிருக்கும் போது ஒரு இந்த இயக்குனர் வந்து தம்பி விஜயசேகர் அவர்கள் அந்த சொல்லி கொடுக்குற விதங்கள், எனக்கு இது மாதிரி வேணும், இப்படி வேணும், இது வேணும், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, எனக்கு இதெல்லாம் ஷார்ட்ஸுகள்லாம் ரொம்ப கட் ஷார்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணப்போ. நான் அன்னையிலேருந்து சொன்னேன், இந்த படம் பெரிய ஹிட்டாகப்பா, பெரிய ரேஞ்சாக வரும், நல்லாயிருக்கும், பெரியதாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு தான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான், அப்போ சில சமயத்தில் வெளியூர் போயிருப்பார், கிடச்சிருக்க மாட்டார். நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், படம் எப்போ முடிஞ்சது, என்ன பண்ணுற. அவர் எல்லா தொழிலும், மியூசிக்கில் வந்தாலும் தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் வெறித்தனமாக ஒரு கதையை எப்படி கொண்டு போகணும், எப்படி பண்ணணும், இந்த கதையை வந்து எப்படி ஆர்டிஸ்ட் எப்படி கொண்டு வரணும். இங்கே இருக்க நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் அருமையாக நடிச்சிருக்காங்க. படம் பூராமே அருமையாக இருக்குது. தங்கச்சி கேரக்டர் நடித்த ஒரு பொண்ணு அருமையாக பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அந்த சாசிகான்னு சொல்லி அருமையாக பண்ணியிருக்கு. அந்த லொக்கேஷன் எங்கே தான் போய் பிடிச்சான்னு தெரியல, மலையே உள்ளே வருதுயா நம்ம கண்ணுக்கில், திருடி படம் பண்ணது மாதிரி பண்ணியிருக்காப்புல. அதனால் அவருக்காக பெரிய வாழ்த்து சொல்லணும். இந்த படம் பெரிய ஹிட்டாகும். ஏன்னா இப்போ ஹிட்டாகிறதுக்கு உங்கள் மாதிரி நண்பர்கள் தான், மீடியா நண்பர்கள், பத்திரிக்கை நண்பர்கள், நீங்கள் சொல்லணும். நீங்கள் பேசாமல் இருந்தால் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. எழுதுனா தான் நல்லா அந்த படத்துக்கு, ஏன்னா புது ஹீரோ, புது ஹீரோனி உள்ளே வர்றதுக்கு. நாங்கள் நடிச்சிருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க ஒரு இது. நீங்கள் மீடியாவில் வந்து கொண்டு வந்து கொண்டே சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. நல்லா அருமையாக பண்ணியிருக்காப்புல இந்த படம் வெற்றி வர நான் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல படம், இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. காலையில் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட அந்த வயிற்றில் வந்து புளி அரைச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த மாதிரியான ஒரு கதையாக இந்த படம் வந்து அமையும். மீட்டு இப்போ வந்து பிரச்சனை. ஸோ லைக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கதை வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். கட்டாயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இயக்குனர், மியூசிக் டைரக்டர், கோ டைரக்டர்ஸ் அண்டு கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கட்டாயமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் பெருசாக வெளியில் சேர்க்கணும். எங்களை மாதிரி அப்கமிங் ஹீரோஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ் இவங்களாம் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த படத்துக்காக. அது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் எங்களுடைய இயக்குனரும் அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக காப்பாற்றுங்க. ரொம்ப நன்றி வாய்ப்பை கொடுத்தது. இந்த மூவி பற்றி டிரெக்டர் விஜய் சேகர் சார் எல்லாமே பேசிட்டாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னா, லேடிஸ் வந்து இல்லைனா ஃபீமேல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் கேர்லெஸ்ஸாக எடுத்துருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த மூவி பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். அப்பா அம்மாக்காக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும், எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் வரும். அந்த மாதிரி ஒரு சோஷியல் ரெலவெண்டான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம டிரெக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இப்படியெல்லாம் நடக்கும், அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மெசேஜ் தான் டிரெக்டர் சார் இந்த மூவி மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த மூவி தியேட்டரில் வந்து பாருங்கள். விஜயசேகர் சார் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா டைம் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. நான் வந்து நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலை, பட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த மூவி வந்து பெரிய ஹிட் ஆகணும் அந்த ப்ரேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பட்டிங் ஸ்டார்ஸ்க்கு வந்து உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து மூவி பாருங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாம் வேலை நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய இலங்கை நண்பர்கள் சுதாகர், நலீம் ஷா, ஷான் ஆரியன். நான் ஸ்ரீலங்கா போயிருந்தபோது இயக்குனர் விஜயசேகரனா அங்கே வச்சு தான், இலங்கையில் வச்சு தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு முன்னாடியே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் போயிருந்தார், அங்கே அறிமுகமானார். அப்போது ஒரே வார்த்தை சொன்னார், சார் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணணும்னாரு, சொல்லுங்கள், நான் வந்து பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்த உடனே, இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க கமிஷனராக வர்றேன்,
ரெண்டே நாள் தான் அந்த அது ஒரு நாள் நடந்தது இந்த க்ரீன் பார்க் ஹோட்டலில், அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு நாள் ரெண்டே நாள் நடித்ததுதான். என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு 8 நாள் 10 நாள் 1 வாரம் 15 நாள்லாம் நடித்த படங்களில் கூட வந்து இந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் நின்றுக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. என்ன தோணுதுன்னா, இவர் இந்த படத்துக்காக விஜயசேகரன் பட்ட கஷ்டத்தை ரொம்ப அருகிலிருந்து பார்த்த நண்பன்கிற முறையில் சொல்கிறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். ஒரு படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இந்த தயாரிப்பாளர் இருப்பாங்க, ஒரு இயக்குனர் வந்து ஒரு 5-6 துணை இணை இயக்குனர்களை வச்சு வேலை வாங்குவார். பெரிய இதாக போகும், அது ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது விஷயம். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தயாரிப்பாளர்கள், என்னென்னா பூரா நண்பர்கள் உறவினர்கள். விஜயசேகரன் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கூட 2 அசிஸ்டண்ட் இருக்காங்களானே தெரியாது. எல்லா உழைப்பும் அவரே கொடுத்தவர், எல்லா உழைப்பையும் அவர் கொடுத்தவர். இன்னொன்று, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு டைரக்டராகவே சினிமா இயக்குனராகவே நடந்துக்கிற மாட்டார், எல்லோருக்கும் நண்பனாக. இப்படி ஒரு கேரக்டர் வாக்கிறதே பெருசு. எந்த சுமை வந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே எல்லாம் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போவார். அது அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய பலம். இன்னொன்று, நான் கணித்த அளவுக்கு இந்த படம் வந்து ஏதோ வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா அவ்வளவு ரொம்ப குறைந்தபட்ச சௌகரியங்களை இதுகளை வச்சு தான் அந்த படம் பண்ணார். ஆனால் இந்த படத்தை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமாக. எங்கே இந்த படம் குரங்கணியில் போகுது, மேற்கு தொடர்ச்சி மலையில் போகுது, மலேசியா போகுது, சென்னையில் போகுது, பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு எத்தனையோ கோடிகளை கூட்டி எடுத்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை ரொம்ப கடின உழைப்பை மட்டுமே முதலீடாக வச்சு அத்தனை நடிகர்களையும் வந்து கைக்குள்ளே வச்சு அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் முக்கியமான மெசேஜ், அவர் இயக்குனர் சொன்னது கூட எனக்கு பெரிய மெசேஜாக தெரியல, மலைவாழ் மக்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற விஷயமா எனக்கு அதை பற்றி தெரியல. என்னென்னா, நாங்கள் 60களில் 50களில் சாப்பிட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவுகள் நம்ம பூர்வீக நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு இல்லையா, பாரம்பரிய உணவுகள் எல்லாம் வந்து இன்றைக்கி விஷமாக்கி எந்த கடையில் போய் ஹோட்டலில் சாப்பிட முடியுதா, காய்கறி கடையில் வாங்க முடியுதா, பழக்கடையில் வாங்க முடியுமா, நம்ம நாட்டு தக்காளி கிடைக்குதா, நாட்டு வெங்காயம் கிடைக்குதா, நாட்டு கோழி முட்டை கிடைக்குதா, எந்த உணவையும் எந்த பொருளையும் நம்பி வாங்க முடியல, விஷத்தை வாங்குகிற ஃபீலிங் தான் எல்லாருக்கும் இருக்குது. எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிட முடியல, எண்ணத்தை போட்டு வச்சுருக்கிறான சாப்பிட பயமாக இருக்குது. அப்படி வளர்ந்த வளர்ச்சிங்கிற வளர்ந்து வந்துட்டான், ஆனால் பயம் கொடுத்துருச்சு நமக்கு, வாழ்கிறதுக்கே பயம் கொடுத்துருச்சு. அதுபோல் இந்த செல்லுகளில் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கு, எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கு. இந்த அந்த காலத்தில் தபால் எழுதுவோம், செத்தாக தந்தி அடிப்போம், தந்தி அடித்தா செத்து 3வது நாள் பாடியெல்லாம் தூக்கின பிறகு வந்து சேருவாங்க. அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்லு வந்துருச்சு. வசதி தான் நல்லது தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த படம் உணர்த்துகிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் சொல்லுது பார்த்தீங்களா, இதன் மூலமாக பெண்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மீட்டு என்ன, இதை விட பயங்கரமான விஷயத்தை சொல்லி வச்சுருக்காரு, உள்ளது படத்துக்குள்ளே சொல்லி வச்சுருக்காரு. பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் முன்ன வச்சு, இது மாதிரி ஒரு விஷயம் இந்த போது சமீபத்தில் இந்த தமிழ் படங்களில் வந்ததில் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சமூகத்துக்கு மிக தேவையான ஒரு விழிப்புணர்வை அவேர்னஸை உருவாக்குற ஒரு கருத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது வந்து மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கார், விழுந்து கட்டிட்டார். நான் சென்சார் போர்டு மெம்பர், நான் தணிக்கை குழு உறுப்பினருங்கிற முறையில் சொல்கிறேன், சில விஷயங்கள் இன்னும் சென்சார் போகல அந்த படம், சில கட்டுகள் விழுச்சு தயாராக இருந்துங்க நீங்கள். நான் சாங்கு இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த பிளட் விஷயங்கள்லாம் அது சில கத்திரி உங்கள் மேலே விழுகலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. அருமையான படத்தை கொடுத்துருக்குறீங்க ஆனால் இன்னொன்று, இவர் கையில் விஜயசேகரன் கைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசரும் ஒரு பெரிய ஹீரோவும் கிடைச்சா சரி, தமிழில் ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஹிட் அடிச்சிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அவ்வளவு சினிமா அனுபவங்களோட பெரிய பெரிய ஆட்களோடு இருந்து இயங்கின ஒரு பேர் அனுபவத்தோடு இருக்கிற ஒரு இயக்குனர், அவருடைய முதல் படம், அந்த படத்தில் நான் இருக்கிறது, என்னுடைய நண்பனுடைய படத்தில் நான் இருக்கிறது, எனக்கு பெத்த மகிழ்ச்சி. இந்த படம் பெரிய வெற்றியடை என வேண்டி கேட்டுக்கொண்டு, ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, வாழ்த்து எழுதுங்க. இந்த படத்தில் வந்து விஜயசேகர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க.
ஆனால் அந்த விஜயசேகர் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை முறை வந்து வந்து ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன்னு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். திரும்ப அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை சார் முயற்சி தான் சார், அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த படம் எந்த காரணத்துக்காக வெற்றி அடையுதோ இல்லையோ, அவருடைய உழைப்புக்காகவும் அவருடைய விடாமுயற்சிக்காகவும் இந்த படம் வெற்றி அடைஞ்சே தீரணும். ஏன்னா இந்த ஷூட்டிங் சமயத்தில் அவருடைய கஷ்டங்களை தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நான் வந்து என்னுடைய படத்தில் வந்து அவர் வேலை செய்யும்போது அவருடைய சுறுசுறுப்பை பார்த்துருக்கேன், அவருடைய சின்சியாரிட்டியை பார்த்துருக்கேன். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய கேரக்டர், ரொம்ப அமைதியாக வேலை பார்த்தான்னு சொல்கிறாங்க, ஆனால் உணர்ச்சி வசப்படைய கேரக்டர். அந்த மாதிரி சில நேரங்களில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நான் கொஞ்சம் அதிகமாக உரிமை கொடுத்து செயல்பட்டால் கூட அவர் என்னை ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குரு பக்தி உள்ள ஒரு மனிதன். ஸோ இது வந்து இந்த இன்றைக்கி சினிமாவில் வந்து ரொம்ப ரேர். இன்றைக்கி வந்து நம்ம யார்கிட்ட வேலை பார்த்தோம், அவங்கள்ட்ட என்ன கற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி விஜயசேகரன் இந்தளவுக்கு ஒரு நன்றியோடையும் ஒரு அன்போடையும் ஒரு மரியாதையோடையும் இருக்கிறது நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கண்ணுபட போகுதுன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எஜமான் காலடி மன்னன்னா இவர் ஆரம்பிக்கிறாரு, சொன்னபடி கேளுன்னா அவர் ஆரம்பிக்கிறாரு, கார்த்திக் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. என் ராசி போல இருக்கு. ஆரம்பிக்கிறோம். என் அன்பு தம்பி விஜயசேகர் அவரை பற்றி அவரே சொல்லிட்டார் நிறையா. என்னென்னா நான் அவர் சொல்லனாலும் தெரியாது அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் அப்படின்றது. அவர் கடைசியில் பேச வேண்டிய ஆள் முதல்ல பேசிட்டார். எங்கள் தம்பி அது ஒரு விஷயத்தில் நல்லது தான், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது, கூட ஒர்க் பண்ணவங்களை தவிர தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஜயசேகர் ரொம்ப காமாக அமைதியாக வரும், நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். என்ன தம்பி என்ன பண்ணுறா, இதை படம் பண்ணுறியா சார், இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார், இப்படி என்ன அப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் போட்டு. இல்லை இல்லை, யார் சொன்னது? திட்டமாட்டேன் அடிச்சிருவேன் சரியா நடிக்கலன்னா. ஸ்பாட்டில் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படலைன்னா அவன் டைரக்டரே இல்லை. உணர்ச்சி வசப்படுறது தான் இயக்குனருடைய முதல் வேலை. ஒரு எழுத்தாளர் போய் அவருக்கே தெரியும், ஒரு எழுத்தாளன் உணர்ச்சி வசப்படலைன்னா அவன் எழுத்து வராது, உணர்வுகள் வராது, அதில் ஃபீலிங் வராது. நம்ம அழுதாக தாங்க அடுத்தவனை அழ வைக்க முடியும், இதுதான் உண்மை. அந்த அழுகையோட அந்த ஸ்ட்ரென்த் என்ன, எதுக்காக அழுகிறோம், எப்படி எதை நினச்சி அழுகிறோமோ அந்த 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 கண்டென்ட் இல்லை, அந்த கண்டென்ட்டை வச்சால் தான் அடுத்தவனை அழ வைக்க முடியும். ஸோ அந்த உணர்ச்சி வசப்படலைன்னா அப்புறம் அவன் மனுஷனே இல்லையே. உணர்ச்சி வசப்பட்டினதுனால தான் மீ டூவும் இருக்குது. அதாவது எல்லாம் இந்த மீட்டுன்னு இது வேறு, நான் அது கொஞ்சம் சொல்லிடுறேன்ப்பா உன் படத்து, ஏன்னா படம் பார்க்கல, இது எவனும் புத்தன் இல்லைன்ன உடனே அதுதான் ஃபீலிங் வந்தது எனக்கு. வந்த உடனே புத்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஆப்போசிட் செக்ஸ், அது ஈச் அதர் அட்ராக்ட் பண்ணலன்னா அவன் மனுஷனே இல்லைன்றேன். இது இயற்கையோட நியதி, அது வரைமுறைக்குள் இருக்க வேண்டும், அவ்வளோதான். இதோட என்ஸ் வரைமுறையை மீறி செயல்பட்டால் அது தவறுன்னு சொல்லலாம், அது அப்போவே தண்டிக்கணும், அப்போவே தட்டி கேட்கணும், அப்போவே குரல் கொடுக்கணும், அதை விட்டுப்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்குறாங்க, ஒரு வெங்காயமும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் முதல்லையே தெரியுமான்னு தெரியும், என் படத்தில் வந்தவுடனே ஹீரோயின் ஃபஸ்ட் டேயில் சரியாக நடிக்கலைன்னா ஓங்கி ஒரு அற விட்டுருவேன்.
அதுக்கு அடுத்தது அந்த ஃப்ளோர்லேயே கடைசி ரூமில் தான் அது தங்கும். என்னை பார்க்கவே பார்க்கறதுக்கு கூட வராது, அவ்வளவு தூரம் தள்ளி நிற்கும். என்ன அப்படி ஒரு அடி அடிப்பேன். ரஜினிகாந்த் சார் புக் பண்ண உடனே அவர் நானும் படம் பண்ணுறதாக முடிவு பண்ண உடனே இது ஒரு உடனே நியூஸ் ஆக்கிடுவீங்க. அவர் வந்து கேட்டார், என்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டார். சார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறோம், ஓகே தானே அப்படின்னா. பரவாயில்ல சார், ஓகே தான், நான் ஐ எம் ரெடி அப்படின்னா. யார் எந்த ப்ரொடியூசருக்கு பண்ணலாம் இவ்வளோ விவரமாக கேட்குறாரு பாருங்க. அவருக்கு தெரியாதே யாருக்கு பண்ணணும்னு. சார், நீங்கள் யாராவது ப்ரொடியூசரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர் வேணும் விச்சாரடா ஆப்புன்னு நினச்சிட்டு நான். இதெல்லாம் பழைய கதையை, இது ஒரு மீட்டு கதை மாதிரி. அப்புறம் சார் எதுக்கு சார் விடுங்க, அப்புறம் எனக்கு சில பேனர்களில் பண்ணணும்னு ஆசை. நான் திரைப்படக் கல்லூரிலேருந்து வந்த பெரிய ஏவிஎம்முக்கெல்லாம் யாருமே படம் பண்ணதில்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு படம் பண்ண ஆசையில் நான் சத்யா மூவிஸ் பண்ணேன், எம்ஜிஆர் ஆரம்பித்த பேனரில் பண்ணேன், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இப்போ பேசிகிட்ருக்குறாங்க. பெரிய பேனரில் பண்ணுவோம் சார், ஏவிஎம் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு தானு சார் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பேர் நானே சொன்னேன். அஞ்சாறு லிஸ்ட்டு போட்டார். லிஸ்ட்டு போட்டு சரி நாளைக்கு முடிவு பண்ணிடலாம் சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னார். என்ன சார்? நீங்கள் கோபம் வந்தால் அடிச்சிருவீங்களாமே, என்ன அடிச்சிடாதீங்க சார். நான் சிரிச்சிட்டேன் சார். சரியாக நடிக்கலன்னா அடிச்சிடுவேன் சார். ஏன் அப்படின்னார். அப்படி இல்லை, நம்ம பல தடவை சொல்லி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நான் அடிக்கணுன்றது என்னுடைய இதில்ல. இப்போது நான் ஏன் அந்த மாதிரி கோபம் வருதுன்னா, உணர்ச்சி வசப்படுறோன்னா, நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள் நிற்கிறாங்களே நாலு ப்ரொடியூசருங்க, அவங்க போட்ட காசு தான் கண்ணுக்கு தெரியும், அவங்க கஷ்டம் கண்ணுக்கு தெரியும். ஒரு ஷார்ட் எடுக்கிறோம், நம்ம சொன்ன உணர்வை அதை நீ கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு ஒரு தடவை எடுக்கிறோம். அப்போல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சினிமா கிடையாது, ஃபிலிம் ரோல் வச்சு எடுக்கணும். ஒவ்வொரு அடி இவ்வளோ ரூபாயின் கணக்கு. ஒரு 15 அடி ஒரு ஷார்ட் கிராங்க் ஆகிடுச்சுன்னா அது என்ஜி ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு, குப்பை தான் அது. அந்த காசு அப்படியே வேஸ்ட்டாக போய்டும். அந்த ஃபிலிமை சும்மா கூட விற்க முடியாது, வெளியே 5 பைசா கூட விற்க முடியாது. அதுதான் வேல்யூ ஆஃப் தட் செல்லுலாய்டு, அன்யூஸ்டு செல்லுலாய்டுக்கு. ஆக 10 டேக் எடுக்கிறேன், 12 டேக் எடுக்கிறேன், நான் நினச்சது அந்த பொண்ணுக்கு சொல்கிறது வரலை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்? டைம் ஆகிட்டுருக்கு, 5 மணியோடு முடிக்கணும், அதுக்குள்ளே இருட்டு வந்துடும். ஸோ சூரியன் அந்த லைட்டிங் மேட்ச் ஆகாதும்மா சா, அண்ணே இதான் லாஸ்ட் ஷாட்டு, அதுக்குள்ளே லைட்டு போயிடுமா. ஏன்னா ஃபில்முக்கு அந்த லைட் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவே அப்போ பார்த்தேன் சார், ப்ரொடியூசர் வந்து நீ சொல்லுவார், சார் இந்த யார் அவரோட உணர்ச்சி வசப்பட்டுருக்கார். அவர் என்ன சொல்லுவார்? ப்ரொடியூசர் வந்து பின்னாடி அப்படியே அப்படியே நோண்டுவார். நம்ம 12வது டேக் சரியில்லை, 13வது டேக் போகிறேன். ஏய் ஒழுக்கம், நீ நடிக்கலை, பிச்சு கூட பிச்சு. இவர் சார் இந்த ரோலுக்கு மேலே ஃபிலிம் இல்லை சார் அப்படின்னு. எவ்வளோவையாக இருக்குது கேமரா கிட்ட, கேமராமேன் கிட்ட. ஆமாம் சார், ஒரு 15 அடி இருக்கும் சார், கரெக்டாக சொல்ல முடியாது சார், திடீர்னு ரன் அவுட் ஆகிடும்மா. ஷாட்டு ஓடுற ஷாட்டு ஓகேங்கும் போது ரன் அவுட் சார் இதுன்றவாங்க சமயத்தில். இப்படியெல்லாம் சிக்கல். போய் சரி ஒரு 12 டேக் என்ஜி ஆகிடுச்சு ஒரு ஷாட். சௌந்தர்யா பொண்ணுமணி படத்தில் அது நல்லா தான் நடிக்கும், அது எனக்கு அது மேலே கோபம் இல்லை கிடையாது. அந்த ஷாட்டு நான் நினச்ச மாதிரி வரலன்னா அது ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும், நேச்சுரலாக வரலையேடா அப்படின்னு. சரி 12 தடவை எடுத்துகிட்டு கழுது நல்ல ஃபீல் பண்ணு அப்படின்னு இன்னொரு 2 தடவை நான் ரிஹர்சல் எடுக்கிறேன். ஏன்னா ஐ கெனாட் டேக் ரிஸ்க், இருக்கிறது 15 அடி தான் ஃபிலிம். அது சொல்லிட்டு அந்த ரிஹர்சலில் சரியாக பண்ணல, எனக்கு மூளை சூடாகி போய் விட்டான் பாருங்க, ஒரு அரை விட்டேன். தப்பு தான், பட்
நான் அத்தனை பேருடைய சுமைகளையும் நம்ம தாங்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல. நேரம், காலம், பொருள், திருப்பி நான் அந்த லொக்கேஷனுக்கு அடுத்த நாள் வர முடியாது. அடித்த உடனே என்ன ஆகிப்போச்சு, அது திரும்பி விழுந்துருச்சு. இந்த ஒன்று எழுந்திரிச்சிருச்சு, அது ஒன்று இல்லை, அதுக்கே ஃபீல் வந்துருச்சு நம்ம சரியாக பண்ணல, டைரக்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு. வந்துச்சு பார்த்தா கண்ணா இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு. பின்னாடி பேக்கப் பண்ண ஒரு ஆள் கத்துறாரு, நான் தான் பேக்கப் சொல்லணும் எப்பவுமே டைரக்டர். எவன்டாதுன்னு தெரியும்னா நடிகர் கார்த்திக்கு. ஏன்னா வீங்கிடுச்சு, இனி எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னா. ஸோ இப்படியெல்லாம் வந்து கோபம் வரும். அந்த கோபம் வரலைன்னா நம்ம மனுஷனில் எமோஷன் ஆனாதான் ஒருத்தன் டைரக்டர். இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சும்மா அதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் எமோஷன் ஆகணும். நம்ம என்ன அமெரிக்கா படமாக எடுக்கிறோம், எனக்கு கூட தான் அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போ இடம் கிடச்சிது. என் பிரதர் சொன்னார், டே நீ இந்த தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் படித்ததே போதுண்டா, அமெரிக்காவில் போய் அங்கே போய் படிச்சின்னா நீ அமெரிக்காக்காரனுக்கு தான் படம் எடுத்துகிட்ருப்பேன், இங்கே நான் சின்ன கவுண்டர் எடுத்துருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. அந்த வானத்தை போல் மனம் படிச்சுன்னு நான் போகிறப்ப எனக்கு எதுக்காலேயே ஓட்டு கேட்டு வர்றாரு. நான் வேறு கட்சிக்கு போகிறேன், அவரும் எதுக்காலேயே கையாட்டிட்டு போடுறார். இந்த மாதிரி சினிமா வந்து எதை வேணாலும் செய்யும். சரி, இந்த மாதிரி மலை மேலே எடுத்த இதெல்லாம் சொன்னியே, இந்த பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையான்னு நான் ரொம்ப நேரம் குழம்பி போய் உட்காந்துருந்தேன். இவன் சொல்கிற கதையில் இவன் சொல்கிற மேட்டரு எதுவுமே இல்லை. இந்த பாட்டை எடுத்து நான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கிறேன்னு திட்டலான்ட்டு நான் இருந்தால் இவன் வேறு கதையை சொல்கிறான். ஸோ இந்த பாட்டு நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஏன்னா நம்ம மலேசியா பாஸ்கர் வேறு இதில் இருக்கிறார் ப்ரொடியூசரை, அவர் பண்ண வேலையாக தான் இருக்குது. மலேசியாவில் ஒரு பாட்டு எடுத்துடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிருப்பான். ஏன் பாஸ்கர், அது மொத்த கஷ்டப்படாமல் தளபதி அவர்கள் சொன்னது மாதிரி கஷ்டப்படாமல் யாருமே வந்து முதல் படம் டைரக்ட் பண்ண முடியாது. என்னுடைய முதல் படம் கூட அப்படித்தான், அவருடைய முதல் படம். அவர் எவ்வளவு நாள் அலைஞ்சார், அவர் அலைஞ்ச கதையை நான் சொல்கிறேன். டேய் மாப்பிள்ளை ஏதோ ஒரு படத்தை சொல்கிறா அப்படிம்பா. டேய் இது சொல்லி எல்லாம் ஒருத்தன் கொடுக்க மாட்டான்டா, நம்மளாகவே போய் நம்மளாக ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணால் தான் கிடைக்கும். நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஒரு கிரியேஷன்ன்றது அவனுடைய இண்டிவிஜுவல் திறமை. அந்த இண்டிவிஜுவல் திறமையை யாருக்கிட்ட சொல்லி எந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி எப்போ வெளிப்படுத்த முடியுதோ அப்போ தான் வெளிப்படுத்த முடியும். எல்லா சமயமும் அது ஜெயிச்சுட்டா அப்புறம் நாட்டில் ஏகப்பட்ட டைரக்டரு ஒரு படம் முடிச்ச உடனே எனக்கு அஞ்சு பேர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டைரக்டர் ஆகிடுவாங்க. இல்லை இல்லை அதுவும் இல்லை, ஆனாவே அப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த ஒரு ப்ரொடியூசரை அழிச்சு அப்புறம் வந்து லைனில் நம்பர் எடுத்து இப்போ கவுன்சிலில் வேறு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன். ஆனால் ரிலீஸுக்கு டேட்டு கொடுக்கன்றான். ரிலீஸுக்கு டேட்டு கொடுக்க சொல்லி ரொம்ப பேர் கதறாங்க, கத்துறாங்க சின்ன படங்களுக்கு ரிலீஸுக்கு தேதி கொடுக்கறது இல்லைன்னு. சின்ன படங்கள் நல்ல படங்கள் எடுத்தால் தாராளமாக தேதி கொடுத்துருவானுங்க. சில படமெல்லாம் ஒரு ரீலுக்கு மேலே பார்க்கவே முடியும், ஐயோ சாமி எதுக்கடா கூப்பிட்டானுங்கன்ற மாதிரி கதற கதற நம்மளை துரத்துவாங்க. அந்த மாதிரி படங்களும் தான் எடுக்கிறாங்க. ஸோ தயவு பண்ணி எல்லாருமே சின்ன படங்களுக்குனா எல்லா தேட்டரையும் நிறுத்து, இப்போ வர்ற ரிலீஸ் எல்லாம் நிறுத்திட்டு ஒன்லி சின்ன படங்கள் மட்டும்தான் ரிலீஸ்ன்னு கண்டிஷனாக போட முடியும். நல்ல படம் எடுத்தால் தான் தேட்டரில் நிற்கும். பார்க்குற அளவுக்கு படம் எடுத்தால் தான் தேட்டருக்காரங்க சரி உனக்கு தேட்டர் கொடுக்குறேன்பாங்க. அதையும் ஒன்று மனசில் வச்சுக்கணும். நம்ம எடுக்கிறதெல்லாம் படம்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம். அது ஏங்க கேட்குறீங்க, நம்ம இந்த வரி விளக்கு கமிட்டியில் இருந்தப்போ நான் படங்கள் பார்ப்பேன், எல்லாத்துக்கும் வரி விளக்கு படம் வந்துடும், எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ கொடுத்துருவோம். ஆனால் அந்த ப்ரொடியூசரை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எத்தனை தடவை வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா, நான் படம் எடுத்தப்போ கூட அப்படி வேதனைப்பட்டது கிடையாது. ஒருத்தர் வாத்தியார், உதாரணத்துக்கு சொல்கிறோம், படம் எடுக்கிறதுனா எவ்வளவு ப்ரொடியூசர்களுக்கு என்ன சிரமம் அப்படின்றது. அவர் வந்து ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சின்ன வயசுலேருந்தே சினிமா மேலே ஒரு மோகம், ஒரு படம் எடுக்கணுன்றது அவருடைய வாழ்நாள் எய்மை. அது நமக்கு தெரியாது. ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தேன், எங்கேயா ப்ரொடியூசர் என்ன,
கூப்பிட்ட நாலு திட்டு திட்டலான்னு. அவர் வந்தார், ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு சாதாரண அழுக்கு சட்டை மாதிரி போட்டு, காலில் செருப்பு கூட இல்லை, செருப்பு கூட இல்லை. கேட்டால் ஜனாதிபதி விருது வாங்கின ஆசிரியர். நம்ம சினிமாக்காரங்க நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் இங்கே இந்த இடத்துல யோசிக்கணும். ஜனாதிபதி விருது வாங்கின ஒரு நல்லாசிரியர், விருது வாங்கின ஒரு ஆசிரியர், தலைப்புள்ளன்னு ஒரு படம் எடுத்திருக்கார். அந்த படத்தை பார்த்து ஒரு சீன் கூட என்னால் பார்க்க முடியலைங்க, உட்கார முடியல. வெளியே வந்தோடனே நீங்கள் தான் ப்ரொடியூசர் ஆனவுடனே அங்கே சண்டை போட்டிருக்காரு. அந்த தியேட்டர் மேனேஜர் வந்து, சார் இவர் கொஞ்சம் தகராறு பண்ணுறார் சார். என்னப்பா, இந்த தியேட்டரு ஷோவுக்கு கட்டுறதுக்கு ஆஸ்பத்திரியில் நான் ஏண்டா போய் யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன்னு ஆகிப்போச்சு எனக்கு. அவர் வந்து, சார் நான் தான் சார், சார் நான் கொடுத்துட்றேன் சார். இது நான் போய் கேட்ட மாதிரி புரியுதா உங்களுக்கு? அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போய் எங்கள் ப்ரொடியூசர் எப்படி? அவர் வந்து உடனே, சார் நான் கொடுத்துட்றேன் சார், ஒரு 3000 ரூபா கம்மியாக இருக்குது சார். பார்த்த ரொம்ப வேதனையாக இருந்தது. சினிமா எங்கே போயிட்டுருக்குன்றது நான் சொல்ல வரேன். நிறைய பேர் நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கிறோம், எங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. என்ன படமாயா எடுக்கிறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், ஒரு ப்ரெஸ் பீப்புளை பார்த்து நீங்கள், நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படியாவது இந்த படத்தை நல்லபடியாக பப்ளிசிட்டி பண்ணுங்க. நல்லா இருந்தால் தானே பண்ண முடியும். இந்த படத்தை ஒவ்வொரு தடவையும் ஒரு 2.5 மணி நேரம் அங்கே கம்பல்சரியாக உட்காந்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தை நம்ம வந்து நம்ம பத்திரிகையாளர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு கொடுக்குறோம். உண்மையாகவே அவங்க தான் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நாம் அவங்களுக்கு தான் முதல் நன்றியை செலுத்தணும். ஸோ அந்த படத்துக்கு அவர் வந்து சொல்கிறார், ஏயா இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கினீங்க, எதுக்கு படம் எடுத்தீங்கன்னு தண்ணி எதுக்கு படம் எடுக்க வந்தீங்கன்னு எனக்கு ஆசை சார். சரி என்ன ஆச்சு அப்படின்னு, டைரக்டர் ஓட்டிட்டேன் சார், டைரக்டர் ஓட்டிட்டேன். யார் டைரக்டர்னா, அவர் பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார், அவன் இன்னும் எனக்கு நான் 10 லட்சம் ரூபா கொடுக்கலன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றார். அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ப்ரிவியூக்கு அந்த இந்த ஷோவுக்கு கட்டுறது காசு இல்லை. நான் என் வீட்டுக்கு என்னுடைய டிரைவரை அனுப்பி என் மிஸ்ஸஸ்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி அந்த காசை நான் கட்டினேன். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, எதுக்கு இந்த வேலை என்ன? அப்போ ஓன் அழுகிறார். அவர் ஊரில் இருக்கிற சொத்தையும் வித்துட்டார், ஒரு வீடு வச்சுருந்தாரா அது கடைசியில் விற்று தான் அந்த யூனியனுக்கெல்லாம் காசு கட்டியிருக்கார். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஒருத்தருடைய வாழ்க்கையை டோட்டலாக அழித்த சரித்திரமும் இந்த திரைப்பட உலகத்தில் அந்த திரைப்பட இயக்குநர்களால் அரங்கேற்றப்பட்டதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே எப்படியெல்லாம் நெஞ்சு வலிக்குது தெரியுமா? அப்படியாவது ஒரு நல்ல படம் எடுத்து உழைச்சிருந்தார், போகும்போது அவர் மேலே இன்னும் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் வேறு. வாட் இஸ் திஸ்? நீங்கள் மீட்டுவை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க, இந்த டூவை பற்றி யாருக்கிட்ட பேசுறது? எத்தனை தயாரிப்பாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இது மீட்டுவை விட பெரிய விஷயம். அதான் சொன்னேன் தம்பி, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் ஏமாத்தலைன்னா இந்த உலகத்தில் 90% பேர் வாழவே முடியாது. நிறைய பேர் நம்ம தெரியாமலே இன்னொருத்தனை ஏமாத்துறோம். அதுதான் மேட்ரு இந்த படத்தில், அதுதான் மேட்ருண்ணா. தட் இஸ் எக்ஸலண்ட். ஆனால் இந்த ஒரு படத்தால் இந்த சமுதாயத்தை திருத்திட முடியுமா? ஒரு சின்மையினால் இந்த சமுதாயத்தில் எல்லா ஆண்களையும் மாற்றிட முடியுமா? கஷ்டம். நீங்கள் ஒரு பக்கம் கோர்ட்டில் சொல்கிறீங்க, பேசலாமா? இல்லை நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஏன்னா முக்கியமான மேட்டருக்கு வந்துட்டேன். கோர்ட்டில் வந்து ஆணும் ஆணும் உடலுறவு வைத்துக்கொள்ளலாம், அது தப்பு இல்லைன்ட்டாங்க. பெண்ணும் பெண்ணும் உடலுறவு வைத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லைன்ட்டாங்க. கள்ளக்காதல் தப்பே கிடையாதுன்ட்டான். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்புறம் மீட்டு மட்டும் தப்புன்னு சொல்லுவாங்களே, சொல்லுங்கள். அந்த மீட்டுன்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. ஈவன் I2 U2
V2 A2 B2 C2 3 D2 E2 அப்படின்ற மாதிரி சும்மா இதெல்லாம் வந்து தயவு பண்ணி, அதாவது இதான் சொல்கிறேன், ஆண் வர்க்கம் உருவாக்கப்பட்டதே பெண் வர்க்கத்தை கவர்வதற்காகத்தான், இதுதான், அப்படி இல்லைன்னா புள்ள பிறக்காதியா? வி ஆர் ப்ரொடியூஸ் டு ப்ரொடியூஸ், அதுதான் இது த லா ஆஃப் நேச்சர், டார்வினோட தியரிங்க. இதிலேயே நம்ம வந்து என்னத்தங்க தப்பு கண்டுபிடிங்க, இஃப் யூ ஆர் ரெடி யூ ப்ரொடியூஸ், இஃப் யூ ஆர் நாட் ரெடி டோன்ட் ப்ரொடியூஸ், அவ்வளோதான், தேர் என்ஸ் த மேட்டர். சும்மா இதை போயிட்டு பத்திரிகையிலையும் இதுலேயும் ஊடகத்துலேயும், நமக்கு ஊடகத்துக்கு அப்கோர்ஸ் கொஞ்சம் வேட்டை, அப்படியே எல்லாத்தையும் வச்சு போட்டுக்கிட்டு அப்படியே டைம் பாஸ். உண்மையாக பாருங்கள், இது தேவையில்லாத விஷயங்கள். பாவம் பெரிய பெரிய, அதாவது சாதனையாளர்களை எல்லாம் வேதனையாளர்களாக மாற்றுறது, இதெல்லாம் எதுக்கு? இப்படி சொன்னால் நாளைக்கு கூட எம்மேல கூட, அதனால தான் நான் முதல் காட்சியிலேயே சரியாக நடிக்கலன்னு அடிச்சு போடுறது. இது புரியுதா உனக்கு? கடைசி வரலையும் என் பக்கத்துலேயே வராதுக்கு, வந்தால் தானே மீட்டு. ஆகவே நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமாவில், சும்மா எதுக்கு எடுத்தாலும் பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் நான் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எடுக்கிற கொடுமைகளை 2.5 மணி நேரம் கட்டாயப்படுத்தி அவங்கள பார்க்க வைக்கிறோம், வேறு எல்லோரும் தப்பிச்சுக்கிறோம், படம் எடுக்கிற டைரக்டரே படத்தை ஆரம்பிச்சுட்டு வெளியே போயிடுவான், என்னையும் சேர்த்து. எத்தனை தடவை தான் இந்த கருமத்தை பார்க்குறது? இல்லை, இது காமெடிக்காக சொல்லலை, ஆனால் இவங்க கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாவம் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இந்த காட்சியில் நல்லா இருக்குன்னு எழுதிடலாமா, அடுத்த காட்சியில் நல்லா இருக்குன்னு எழுதிடலாமா, இந்த கதைக்களம் என்ன, பாவம் இதெல்லாம் என்ன, அவங்க எழுதி கொடுக்கணும், நைட்டோட நைட்டாக அந்த பத்திரிகைகளுக்கு போகணும், இது பண்ணணும், ஊடக நண்பர்களுக்கு சரி இது எதை வச்சுடா எடிட் பண்ணி இந்த படத்தை என்னன்றா போடுறதுன்னு எவ்வளவு மனக்குழப்பம். அவனுக்கு பிபி வந்து சுகர் வந்து பேஷண்ட்டுகளாகி நைட்டு மட்டையாகி முடியாமல் எவ்வளவு கொடுமைக்கு நம்ம பத்திரிகையாளர்களை ஆளாக்குற, ஒரு நல்ல படம் எடுத்தால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஜாலியாக போகிற மாதிரி படம் எடுக்கணும், இல்லை நம்மளை பாதிக்காத அளவுக்கு படம் எடுக்கணும், மனசை போட்டு டார்ச்சர் பண்ணி டைரக்டர் கிடச்சானோ குதறிடுவான், வேறு வழி இல்லையே, டைரக்டர் ரொம்ப நன்றினான்னு வேறு, ஏன்னா எப்படியோ அதுக்கா போகிறதுக்க நல்லா இருக்குப்பா, வெளியே வந்து தப்பிச்சா போதுண்டான்னு ஆட்டோ கூட அடுத்தவன் வண்டியில் ஏறி கூட போயிடுவாங்க. காலையே நீங்கள் நான் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த பிரிவியூ எல்லாம் முடியும் போது அவங்க போகிற வேகத்தை பார்த்தே தெரிஞ்சிடும், ஓ நான் படம் எப்படி இருக்குன்னு யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் ஒரு 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க இந்த நம்ம இந்த தியேட்டர் வாசல்லையே, நம்ம பார்த்துட்டு வர்றோம், பின்னாடி அவங்க வந்து நிற்பாங்க, அப்படி பார்த்தா ஒரு 2 நிமிஷத்தில் எல்லா வண்டியும் காணாமல் போச்சுன்னா ஓகேடான்றோம், அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஸ். நம்ம எவ்வளவு படங்கள், எவ்வளவு வருஷம், எவ்வளவு நம்ம வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு பார்த்துருக்கோம், எவ்வளவு கொடுமைகளை இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். உண்மையிலுமே நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம பத்திரிகை எனக்காக சொல்ல தயவு பண்ணி சொல்கிறேன், ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஆட்கள் யார், வேறு வழியே இல்லாமல் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும், அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள கொலைக்களத்துக்கு அழைத்து சென்று கலைப்படத்தை எடுத்திருக்கிறோம் என்று காட்டி அவர்களை துன்புறுத்தி அப்படியெல்லாம் பண்ணாலும் இருந்தாலும் அதை தாங்கிட்டு எதையும் தாங்கும் இதயத்தோடு இந்த படத்தையும் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக இவர் நல்ல படம் தான் எடுத்திருக்கார் என் தம்பி, ஏன்னா அது அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதைக்கு எந்த லொக்கேஷனுப்பா இது? மலேசியா மூணாரில் அந்த நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது எதுக்கு இருக்குது? மலேசியாவை போட்டிருக்கேன், மலேசியாக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா? ஆ, இது சென்னை சிட்டியா? அதை விட அந்த நான் பாட்டை சொன்னேன், அது எனக்கு ஜாலியாக ஒரு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிருக்கா, மலேசியா போய் ஒரு பார்த்தா சைபர் கிரைம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு, சைபர் கிரைம் தொட்டுட்டு ஒரு சென்னையை மட்டும் காட்ட முடியாது, இது உலகளாவிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவிலயோ யூஎஸ்லயோ இது கனடாவிலயோ அடுத்த செகண்ட் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, அந்த பாட்டை உனக்காக மன்னிச்சிடறேன், இந்த கதைக்களம் நீ சொல்கிற விதமும் அதே ராமமூர்த்தி அண்ணன் சொன்னாங்க, அது அழகாக அவர் சொன்ன அந்த உணர்வுகள் மூலமாகவும்
அது வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் அது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். நீ செய்வேன் எனக்கு தெரியும். உன்னுடைய பணிவும் அன்பும் அடக்கமும் உன்னுடைய சின்சியாரிட்டியும் நம்ம தளபதி சொன்னார் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாகவே இருப்பான். உன்னை ரொம்ப வாட்ச் பண்ணியிருக்கார் அவர். ஆமாம், அவர் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு அவன் தொல்லை தாங்க முடியும் ஒரு படத்தில் நடிச்சுட்டு போடான்ட்டு உன்னை அதை நடிக்க வச்சு அனுப்பி விட்டேன் ஒரு தடவை. அது ஏதோ ஒரு எங்கேயோ ஊட்டிலேயே அனுப்புவோம், அங்கேயும் வந்து தொல்லை பண்ணிட்டான். டேய் மாப்பிள்ள நான் ஒரு படம் பண்ணேன், சரி உட்கார் அந்த நடுற அப்படின்ட்டு. அந்த காலத்தில் நான் சொன்னது 89. ஸோ அப்படி இருந்து அப்படி போராடி போராடி அப்போ உதயகுமார்னு அழகின் ஒரு படத்துக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக. அந்த உதயகுமாரை நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அந்த ஆள் கிட்ட என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டியா அவர் நல்லா பண்ணுவார் ஐயான். அந்த ஆள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு வருஷம் கழிச்ச அப்புறம் உங்களுக்கு அன்புன்னு ஒரு படம், ஏதோ ஒரு படம். சரி, இது எல்லாமே வந்து நட்பு வட்டாரத்துக்கு படம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுவும் நண்பர்கள், இப்போ இவருக்கு வாய்த்த நண்பர்கள் என்னென்னா ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை விட கீழே இறங்கி வந்து இவருக்கு உதவிகரமாக இருந்திருக்காருன்னு அண்ணன் சொல்லும்போது நான் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தயாரிப்பாளர் அப்படித்தான் இருக்கணும். இது தயாரிப்பாளர்கள் அல்ல, நண்பர்களுக்காக நண்பர்கள் இணைந்து செய்கிற ஒரு உதவி. ஸோ அந்த நட்புக்காகவாவது இந்த திரைப்படம் அந்த நட்பின் இலக்கணத்தை நீ வந்து கடைபிடித்ததுக்காக நண்பர்களுடைய அந்த உள்ளுணர்வோடு உனக்கு செய்த உதவியின் அடிப்படையில் இந்த படம் வந்து அந்த உதவிக்காகவாவது உங்கள் நட்பினுடைய ஆழத்திற்காகவாவது அந்த நட்பினோட அந்த பவருக்காகவாவது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நம்ம வெற்றி படம்னான எல்லா மேடையிலும் ஏறி இதை தாங்க சொல்கிறோம். இவனுக்கே போர் அடிச்சு போச்சு, எத்தனை நாளாக இதையவே சொல்லுவீங்க. எல்லா ஆடியோ ரிலீஸ்லேயும் இது வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். அம்மா ஏண்டா இப்படி படுத்துறீங்கன்ட்டு இதையும் நாங்கள் திருப்பி எடுத்து குமுதம் இதுலேயும் சினி பிளிட்ஸ்லேயும் எத்தனை தடவை போடுறது ஒரே மாதிரி ஸ்பீச் இருக்கேன்ட்டு நானும் மாற்றி மாற்றி பேசலான்னு ட்ரை பண்ணுறேன், முடியல. இல்லை ஏதாச்சும் கான்ட்ரவர்சியாக பேசணும், தெரியல என்ன பண்ணுறது. ஸோ ஒரு உண்மையாக ரொம்ப வருஷமாக போராடி இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு நல்ல பண்பாளன், என் தம்பி, என் அருமை சகோதரர், உண்மையாகவே எனக்கு ரொம்ப எனக்கு மானசீக சிஷியன், மானசீக குருன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இருந்தால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நீயும் போகிற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இப்படி இப்படியும் வாழ்ந்துடலான்னு ஒரு மேட்டரை சொல்லி நீ எவனும் புத்தன் இல்லைன்னு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு பாட்டு பார்த்தாலும் அந்த பாட்டு நல்ல பெப்பாக இருந்தது, வெரி பெப்பி சாங். அண்ட் மற்ற பாடல் கொடுக்குற என்னோடய அசிஸ்டண்ட் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், ரொம்ப நல்லா போட்டிருக்கார் சார் மியூசிக்னு. ஸோ இசையமைப்பாளர் மனோகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அப்புறம் எலிசபெத்தா பேர் வாழ்த்துகள் உங்களுக்கு. ஹீரோயின் சுவாசிகா வாழ்த்துக்கள். தம்பி ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும். என் தம்பி இவர் ஒரு பயங்கரமான ஆளு. இவர் நான் முதல் முதல் இளையராஜா கூட தான் பார்த்தேன், இளையராஜாவுக்கு அசிஸ்டண்ட் அவர். நம்ம போன ஒன்றே அண்ணே அப்படிமா அந்த காலங்கள். அதாவது சினிமாவில் வரணும்னா அது எந்த வேலைக்கும் ரெடி, தன்னை எல்லாத்துக்கும் தயார்படுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞன் தான் இந்த சுப்புராஜ். உண்மையாக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அதாவது அந்த கௌரவம் அதெல்லாம் பார்க்க மாட்டான், இறங்கி வேலை செய்வான். ஸோ அந்த உண்மை ஆத்மார்த்தமான அந்த ஆசைக்கு அந்த அந்த வெறி சினிமாவில் இருக்கிற வெறிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி தான் இன்றைக்கி இவரை எல்லாருமே தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். வழிவழிவே மிரட்டி மிரட்டுன்னு மிரட்டினாலு இல்லை அவனை கொண்டு போய் அங்கே விட்டு இங்கே நிறைய கதைகள் இருக்குது. ஸோ நிறைய பேரை வந்து இவர் வழிகாட்டி வழி மாற்றி அவர் ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே போனார், அவர் இப்போ தயாரிக்கிறாரு. ஆக மொத்தம் ஒரு எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க. நான் முதல் படம் எடுக்கிறதுக்கு 40 பாடு எனக்கு தான் தெரியும். இதே 172 எல்டாம்ஸ் ரோடு, யார் இடம்,
ராமராஜனா? யோ, செவப்பா இருந்தா ராமராஜனா? ஏன் கமலஹாசனா இருக்கக்கூடாது? 172 எல்டாம்ஸ் ரோடு தான் என்னுடைய முதல் வாழ்க்கை கலைப்பயணம் தொடங்கியது. கமலஹாசன் அவர்களுடைய இல்லத்தில் தான் எனது வாழ்க்கை ஆரம்பித்தது. அது என்ன எப்படிங்கிறத நான் அடுத்த ஆடியோ ரிலீஸ்லேயோ, ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிருவோம், அடுத்த ஆடியோ ரிலீஸ்லேயோ அடுத்தது ட்ரெய்லர் ரிலீஸ்லேயோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த எவனும் புத்தநிலை திரைப்படம், அதில் நடித்த கலைஞர்கள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், அந்த எஃபெக்ட் சவுண்டு செஞ்சவரிலிருந்து எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன், மியூசிசியன்ஸ், ஆல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த யூனிட் டு அச்சீவ் அ கிரேட் சக்ஸஸ் த்ரூ தி சக்ஸஸ் ஆஃப் திஸ் எவனும் புத்தநிலை. ஆல் தி பெஸ்ட்.